அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம வந்து ஓசிடி, ஏற்கனவே இந்த ஓசிடிங்கிற டாபிக்ல நாம நிறைய பேசியிருக்கோம். நம்முடைய இதனுடைய யூடியூப்ல இதனுடைய வீடியோக்கள்லாம் இருக்கு. இப்ப இதுவும் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ண போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது சம்பந்தமான வீடியோ லிங்க்கும் நம்ம இந்த யூடியூப் கீழே கொடுத்துருப்போம், நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். ஓசிடிக்கு இது ஒன்றே தீர்வு அப்படிங்கிற டாபிக்ல நாம இன்னைக்கு பேச போறோம். ஓசிடினா என்ன, அதுல பாதிச்சவங்க எப்படி அவங்க இருப்பாங்க, எதனால அவங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படுகிறது, அவர்களுக்கான சரியான தீர்வு என்ன அப்படிங்கறதான் நம்ம இங்க பார்க்க போறோம். இத வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் இது கொஞ்சம் விரிவா இன்னைக்கு பாக்குறோம். இது வந்து ஒரு வகையான மனநோய் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு முத்திரை கொடுத்துருக்காங்க. ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், என்ன சுழற்சி நோய் அப்படின்னு சொல்றாங்க, என்ன நிர்பந்த கோளாறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இது என்ன அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னா என்ன, என்ன சுழற்சி நோய், இது வந்து எப்படி, இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்சசன் அப்படின்னாவே என்ன நிர்பந்தம், அது வந்து செயல் நிர்பந்தமாக மாறுகிறது, கம்பல்சிவா மாறுது, திரும்ப திரும்ப வரக்கூடிய எண்ணங்கள், அது ஒதுக்கவும் முடியாது, இந்த எண்ணத்தை வந்து அவாய்ட் பண்ணவும் முடியாம அந்த எண்ண சிறையிலே அவங்க சிக்கியிருக்காங்க. எண்ணத்தினால் ஆன சிறையில அவங்க மாட்டிட்டாங்க. அது வந்து வெளியே வர முடியாம அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒரு சடங்கு மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரே வேலையை செய்யறாங்க, தொடர்ந்து எண்ணங்கள் வருது, அந்த எண்ணத்தினால அந்த தொடர்ந்து சில எண்ணங்கள் சில செயல்களை செய்துட்டே இருக்காங்க. செய்தாதான் அவங்க ஒரு திருப்தி ஏற்படுது, ஒரு மன இறுக்கத்தோட இருக்கிறது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு உணர்வு தான் நம்முடைய அடிப்படை உணர்வா இருக்கு. பாதுகாப்பு உணர்வுக்கு தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். இது வந்து காலங்காலமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு உணர்வு எல்லாருமே. அதுக்கப்புறம் தான் இன்ப நாட்டங்கிறதே போதும், முதல்ல ஒரு பாதுகாப்பு, பாதுகாப்பு நல்லா இருந்தால்தான் அடுத்து இன்ப நாட்டம் போகுது. ஆக்சுவலா பாதுகாப்புங்கிறதும் ஒரு வகையான இன்ப நாட்டம் தான். இப்ப நம்ம வந்து நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம அந்த நம்முடைய நேச்சரே பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கிறது தான் நம்முடைய நேச்சராகவும் இருக்கு. எல்லா வகையிலையுமே இந்த பாதுகாப்பு உணர்வுடைய ஒரு வெளிப்பாடு தான் பயம்னு கூட சொல்லலாம். நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது, ஒரு நோய் ஏற்பட்டுறக்கூடாது, ஒரு இழப்பு ஏற்பட்டுறக்கூடாது, நம்ம வீட்டு இருக்கிறது இழந்துடக்கூடாது, இதெல்லாம் இதனுடைய வெளிப்பாடு தான் பயம். இது வந்து ஒரு சேஃப்டி மெக்கானிசம் நம்ம உடம்புல வந்து நம்முடைய மைண்ட்ல இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது அதிகரிக்கிறத தான், இது இது ரொம்ப அதிகமா இருக்கிறத தான் நான் வந்து என்ன சொல்றேன்னா என்ன சுழற்சி நோயா மாறு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நோய் பற்றி பயம் இருக்கும், ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டு இதனால ஏதாவது கெடுதல் வந்துருமாங்கிற மாதிரி பயம் இருக்கும். ஒரு இது ஒரு அழுக்கான எடுத்துட்டாங்கன்னா இதுல கிருமி இருக்குமோ, இந்த கிருமி நம்ம சாப்பிடும்போது கையிலேயே ஊட்டிட்டு இருந்து சாப்பிட்டு நம்ம வயிற்றுக்குள்ள போயிட்டா அதனால ஒரு விளைவு ஏற்பட்டு அது ஜீரண கோளாறாகி அதுல ஒரு பிரச்சனை ஆகி ஹாஸ்பிட்டல் போய் கடைசியா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மரணம் வரைக்கும் அந்த எண்ணத்தோடு போயிடும், இறந்து போயிடுவோங்கிற அளவுக்கு போயிடுவாங்க. இது வந்து உடல் ஆரோக்கியத்திட்டத்தில் அப்படி இருப்பாங்க. ஒரு சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னா வீட்டை பூட்டுறது, நல்லா தான் பூட்டு வந்திருப்பாங்க. சரி, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்றது கூட நார்மல் வச்சுக்கலாம். இவங்க என்னன்னா பல தடவை அதை செக் பண்ணுவாங்க,
திருப்தியின்மை கரெக்டாக பூட்டிட்டோமா. சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டை பூட்டிட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க, பஸ்ல போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு வந்து பஸ் ஒரு ஸ்டாப்பிங்ல இறங்கி திரும்ப வேற ஆட்டோ பிடிச்சோ வீட்டுக்கு போய் மட்டும் பூட்டை செக் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சேஃப்டியில ஒரு பயம், கரெக்டா இருக்கா, கேஸ் நைட்டு கேஸ் ஆஃப் பண்றோம், கேஸ் கரெக்டா ஆஃப் பண்ணிட்டோம்னு பலரும் செக் பண்ணுவாங்க. ஒரு கையை சொல்லி பாருங்க, இந்த கொரோனா சமயத்திலேயே கூட பாத்தீங்கன்னா சானிடைசர் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க, வேற எதையும் தொட்டிருக்க மாட்டாங்க, யாருக்கும் கை கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. உடனே ஒரு பயம், சரி செக் பண்ணிடலாம், சுத்தமா இருக்கணும், அவங்க ஓவர் சுத்தம் பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு வகையான பிரச்சனை தான். பல தடவை அடிக்கிறது, சோப்பு போட்டு குளிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், சோப்பு கூட கழுவுவாங்க, அதிகப்படியான சுத்தத்தை பார்ப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா புத்தகத்தை வந்து கலைச்சி கட்ட அடுக்குவாங்க, அடிக்கடி அதை கட்ட அடுக்கி வச்சுட்டு இருப்பாங்க. இப்படி வந்து தொடர்ந்து ஒரு வேலைகளை வந்து லாக் ஆகி அந்த வேலைகளையே தொடர்ந்து செஞ்சிட்டு இருப்பாங்க. ஒரே எண்ணத்தை தொடர்ந்து பல எண்ணங்கள் வந்து மரணம் வரைக்கும் பயப்படுறது. இரவு படுக்க போகும்போது பல தடவை காலை கழுவுறது, கழுவிட்டு வந்து இப்பதான் படுத்திருப்பாங்க, மறுபடியும் போய் கழுவிட்டு வருவாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எண்ண சுழற்சியால வரக்கூடிய கம்பல்சிவ் டிசார்டரா இருக்கு. நான் வந்து ஒருத்தர் பணம் கேட்டிருப்பான், ஒருத்தர் பணத்தை திருப்பி தருவாங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன், 100 ரூபாய்க்கு 10 ரூபா எண்ணிட்டாங்க, 10 நோட் இருக்குனாலும் அது 2-3 ரூபா எண்ணுவாங்க. இன்னும் இதெல்லாம் வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து சுகாதாரம் அடிப்படையில வருது. அடுத்து வந்து புனிதம் கெட்டக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. அதாவது என்னன்னா ஒரு கோயிலுக்கு போவாங்க, அந்த கோயில் இருக்கக்கூடிய இறைவனை கும்பிட்டுட்டு அதை பத்தி தப்பா எண்ணம் வரும், உடனே எப்படி என்ன வருது, இந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாதுன்னுபாங்க. ஒரு அறிவிற்கத்தக்க எண்ணம் வர்றது, அதுல இருந்து வெளியே வர முடியாம இப்படி பண்றவங்க ஒரு புனிதம் கெட்டு போச்சு, நம்ம இப்படி வந்து மோசமானவங்களா இருக்கிறோமே, அறிவிற்கத்தக்கவங்களா இருக்கிறமே அப்படிங்கறதுனால ஒரு போராட்டம். இப்படி பல வகையில வந்து அவங்க வந்து தன்னைத்தானும் தன்னோடய முரண்பட்டுக்கிட்டு ஒரு சிறையில மாட்டின மாதிரி இருக்கிறாங்க, மனச்சிறையில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறாங்க. அவங்களுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது தீர்வு கிடைக்காம அவ்வளோ வேதனைப்படுறாங்க. நம்ம இந்த இது சம்பந்தமான ஒரு தீர்வுக்காக பேசினவட்டி பல பேர் நம்ம கிட்ட தொடர்பு கொண்டு இதுக்கான தீர்வு கேட்கும்போது அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ரூபா கவுன்சிலிங் கொடுத்தோன்னு அந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்காங்க, அதுலேருந்து விடுபட்டு இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை வந்து எதிரிக்கு கூட இந்த பாதிப்பு வரக்கூடாதுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு இதுல கஷ்டப்படுறாங்க. இது வந்து ஏன் இப்படி போராடுறாங்க, அவங்களுக்கு வந்து நாலேஜ் கம்மியா, இன்டலெக்ட் கம்மியா அப்படின்னா கிடையாது, நல்ல அறிவாளியா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கம்பல்சிவ் டிசார்டர்ல மாட்டிக்கிட்டாங்க, என்னத்தோட போராடி என்ன சிறையில மாட்டிக்கிட்டாங்க. இன்னொன்னு இவங்க இருக்கக்கூடியது ஒரு செலக்ட் பண்றதுல முடிவெடுப்பதுல சிரமம், ஒரு விஷயம் இதுவா அதுவா. ஒரு ஹோட்டலுக்கே போனாங்கன்னா கூட பாத்தீங்கன்னா என்ன சாப்பிடுறது, மெனுக்கார பார்த்துட்டு ஆர்டர் இது சாப்பிடலாமா அது சாப்பிடலாமா முடிவெடுக்கிறது சிரமப்படுவாங்க. ரெண்டாவது இவங்க நினைச்ச மாதிரி இருக்கணும், வேற மாதிரி இருந்தா இவங்களால ஏத்துக்க முடியாது. இவங்க எப்படி எதிர்பார்க்கிறாங்களோ அப்படிதான் நடக்கும், மாத்தி நடந்தா அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது வச்சுக்கலாம். இதனாலதான் பலர் வந்து மேரேஜ் கூட பண்ணிக்காம இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய இப்படி வராம விட்டுட்டா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இல்லைன்னா என்ன ஆகுமோ, இதனால பல பிரச்சனை வந்து என்ன பண்றது. அந்த தம்பி வாழ்க்கை துணையை தெரிந்திருக்கிறதுல கூட இவங்களுக்கு வந்து சிரமமா இருக்கு. அது இல்லைன்னா திருமணம் பண்ணாம இருப்பாங்க, இப்படி ஆயிட்டு அப்படி வரவங்க இப்படி ஆயிட்டா என்ன பண்றது, அப்படி ஆயிட்டு என்ன பண்றது, செட்டாம போயிட்டா என்ன பண்றது, இப்படி வந்து பல வகையான
குழப்பங்கள். சரி, இதனுடைய இது யார் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய காரணம் என்ன? ஒரு புறச்சூழ்நிலை பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது ஒரு ஒரு சுற்றுப்புற சூழல்னால பாதி, அதாவது ஒருத்தங்க யாரையும் வேண்டியவங்க யாரையும் இறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதனால ரொம்ப இவங்க பாதிப்படைஞ்சிருந்தாங்கன்னா அது சம்பந்தமான பயங்கள்லாம் ஏற்படும். அதோட போராட ஆரம்பிக்கும் போது அது சம்பந்தமான தாட்லாம் வர ஆரம்பிச்சு. ரெண்டாவது, கண்டிப்புடன் வளர்க்கக்கூடிய குழந்தைகள் இந்த மாதிரி ஆகிறாங்க. பெற்றோர்கள் ரொம்ப கண்டிப்பா குழந்தைங்களை வளர்த்தாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிஷன் ஹெவியா போட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சரியான வரையில ஒரு அன்பு காட்டாம ரொம்ப கண்டிஷன் பண்றவங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்குறவங்க, அவங்களுக்கு அந்த குழந்தைங்க வந்து ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஆயிடுறாங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில ஒரு ஏமாற்றம் ஏற்படும் போது இந்த மாதிரி ஆகிறாங்க. பிடிக்காத சூழ்நிலையில தொடர்ந்து இருக்கும் போது இப்படி ஆகிறாங்க. இதெல்லாம் என்னன்னா, ஏதோ ஒரு வகையில முரண்பாடுதான் அவங்களை இந்த நிலைக்கு கொண்டாந்து விடுது. நம்ம முரண்பாடுன்னு சொல்றது ஒரு புறச்சூழ்நிலையாக இருந்தால் கூட அதுவும் ஒரு வகை மன முரண்பாடு தான். எல்லாமே மனதுல பிரதிபலிக்கிறது தான் நமக்கு தெரியுது. அப்படி பிரதிபலிக்கிறதோட தான் நம்ம முரண்படுறோம். இது எனக்கு பிடிக்கல, இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லி அதெல்லாம் முரண்படுறோம். அதுல இருந்து விடுபடுன்னு போராடுறோம். முரண்பாடும் போராட்டமும் தான் அவருடைய ஓசிடி வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருது. இந்த கால இளைஞர்கள் நிறைய இதுல பாதிச்சிருக்காங்க. குடும்ப பெண்கள் பலர் பாதிச்சிருக்காங்க. அவங்ககிட்ட எல்லாம் பேசும்போது பார்த்தா, இப்படிலாம் கூட பாதிச்சுக்குவாங்களா, இப்படிலாம் கூட பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரி தோன்றுது. அந்த அளவுக்கு அவர்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க. இந்த பாதிப்புனால பாத்தீங்கன்னா, அவர்கள் அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் கூட அது பிரச்சனையா தான். இதுல இருந்து விடுபடுறதுக்கு தான் என்ன வழி? எல்லாமே இது எப்படி, இதனுடைய இயக்கம் எப்படி, இதனுடைய சிம்டம்ஸ் என்னன்னு நாம் பார்த்துட்டோம். இதுல இருந்து விடுபடுறது எப்படி விடுபடுறது? இது பாத்தீங்கன்னா, இதுக்கு சரியான தீர்வு அப்படின்னா நம்முடைய பகவத்தையாவுடைய இந்த புரிதல் தான் சரியான தீர்வா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ரிசல்ட்டும் கொடுத்துருக்குது. நம்மளால தாராளமா நீங்க பர்சனலா ஃபோன் பண்ணா யார் யாரெல்லாம் இருந்து விடுபட்டுருக்காங்க நம்மளால ரிசல்ட்டே கொடுக்க முடியும். கண்கூடா பார்த்திருக்கிறோம், இதுல இருந்து விடுபட்டவங்கள நம்ம கண்கூடா பார்த்திருக்கிறோம். இந்த ஓசிடி பிரச்சனைக்கு மிகச்சரியான தீர்வு அப்படிங்கிறது நம்முடைய புரிதல் தான். ஆனா இந்த புரிதலை தான் அவர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. புரிதல் ஒன்றுதான், உண்மை ஒன்றுதான். அந்த உண்மையை வந்து இவர்கள் எப்படி பாதிச்சிருக்காங்களோ அந்த பாதிப்புக்கு தகுந்தாற் போல இவர்களுக்கு வேற கோணத்துல நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப இதற்காக மருத்துவம், அலோபதி மருத்துவம் பாக்குறோம், நல்ல ரிசல்ட் கிடைக்குது. உடனடியாக நல்ல அவங்க வந்து அதுல இருந்து ரிலீவ் ஆகி நார்மல் ஆகுறாங்க. ஆனா ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா, அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கண்டிப்பாக இந்த ஓசிடிக்கு அவங்க மெடிசன் எடுத்தே ஆகும். ஒரு சில டாக்டர் சொல்றாங்க, இதுக்கான மெடிசன் செலவு ரொம்ப கம்மி தாங்க அப்படிங்கிறாங்க. மெடிசன் செலவு கம்மி தாங்க, ஆனா இதனுடைய சைடு எஃபெக்ட் அப்படிங்கறது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை, நரம்பு தளர்ச்சியை ஏற்படுத்துது, பிறகு தூக்கமின்மையை ஏற்படுத்துது, அதற்கு தகுந்த முடியும் மாற்று மருந்தெல்லாம் சாப்பிட வேண்டியதாகுது. நீங்க எந்த மருத்துவமும் எடுத்துக் கொள்ளாமல் நீங்க இதுல இருந்து நிரந்தரமாக விடுபடணும் அப்படின்னா, இதற்கு இந்த புரிதல் ஒன்றுதான் உங்களுக்கு தீர்வாக இருக்கு. இந்த புரிதலை தான் நமக்கு தீர்வு நம்ம சொல்றோம். இதை நம்ம கண்கூடாவும் பார்த்திருக்கிறோம். நீங்க எவ்வளவு இதுக்கான மருத்துவம் பண்ணிட்டு இருந்தாலும், மாத்திரைகள் எடுத்துட்டு இருந்தாலும், அதனுடைய அளவுகளை வந்து படிப்படியா குறைச்சுதான் நம்ம இதை சரி பண்ணியாலும். இது உள்ள நீங்க மருந்து மாத்திரை எடுக்கல அப்படின்னா இந்த ஒரு புரிதலே போதுமானதுதான். ஆனா எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது உடனடியாக நிறுத்தினா அதை தாங்கக்கூடிய சக்தி நம்ம இருக்காது. அதனால வந்து அதனை வந்து படிப்படியாக குறைச்சுதான் நம்ம அந்த மருந்துகளிலிருந்து விடுபட்டு இந்த புரிதல் மூலமாக நிரந்தரமாக நம்மால் விடுபட முடியும். சரி, இது எப்படி இதுக்கு நம்ம தீர்வு பார்ப்போம்.
நாம சொன்னோம், நம்முடைய மனதோடு நம்ம கொண்ட போராட்டம் தான் இந்த நிலைக்கு காரணம், நம்முடைய முரண்பாடு தான் காரணம். உங்களுக்கு நம்ம வந்து தொடர்ந்து இருந்து ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன். அந்த கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாம இதுக்கான தீர்வையும் பார்ப்போம். இந்த பிரச்சனை மாட்டினவங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து புறம்தான் பிரச்சனையா தெரியும். சேஃப்டிக்காக தான் அப்படி பாக்குறேன், கை சுத்தமா இருக்கணும், ஆரோக்கியத்துக்காக தான் கையை கழுவுறேன் அப்படிமாங்க. நான் வீட்டை செக் பண்றது திஃப்ட் ஆயிடக்கூடாது, திருடம் வந்துடக்கூடாதுங்கிறது இத்தனை ரூபாய் செக் பண்றேன், கேஸ் லீக் ஆகி இதாகக்கூடாதுங்கிறது கேஸ் வந்து ஆஃப் பண்றேன், நூறு ரூபாய் செக் பண்றேன், சேஃப்டிக்காக தானே பண்றேன் அப்படிமாங்க. ஆனா அதுல உள்ள இருந்தாருன்னா உங்களுக்கு வந்து ஒரு வகையான பாதுகாப்பின்மையின் மேல ஒரு பயம், அதுதான் இங்க உள்ள காரணமா இருக்கு. அப்ப இங்க வந்து மனம் பிரச்சனையா இல்ல புறம் பிரச்சனையா, இங்க பிரச்சனை இருக்கு. ஒருத்த வந்து லைஃப்ல இந்த மாதிரி தூக்கமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். தொழில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, சமுதாயத்துல பிரச்சனை, எனக்கு நிம்மதியே இல்லை, தூங்கவே முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு குருவை பார்க்க போறான், ஆன்மீக குரு ஒருத்தரை சந்திச்சு எனக்கு பிரச்சனைக்கு தீர்வு வேணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் பாக்குறான். அவன் போகும்போது இரவு ஆயிடுது. குரு சொல்றாரு, எப்பா இரவு ஆயிடுச்சு, நீ காலையில நம்ம இதை பத்தி பேசுவோம், நீ வேற தூக்கம் இல்லாம அலைச்சலோட இருக்கிற, என்னுடைய படுக்கை அறையை இன்னைக்கு கொடுத்துறேன், தூங்கு, காலையில நம்ம இதை பத்தி பேசலாம் அப்படிங்கிறாரு. அவனும் சரி சாமி, நாளை காலையில எனக்கு சரியான தீர்வு உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன் அப்படின்ட்டு படுக்கைக்கு போறான். அவர் சொல்றாரு, இது வந்து ஸ்பெஷல் படுக்கை அறைப்பா, ரொம்ப நல்லா இருக்கும், உன் கவலையெல்லாம் மறந்து நீ நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சொல்லிட்டு பக்கத்து அறைக்கு போயிட்டாரு. இவனும் படுக்கைக்கு போறான், நல்லா மெது மெதுன்னு இருக்கு, படுக்கிறான். இவன் நெளிய நெளிய பெட்டு நல்லா நெளிஞ்சு கொடுத்து அவனுக்கு இதமா இருக்கு, தன்னை மறந்து அவன் தூங்கிட்டான். அன்னைக்கு ரொம்ப நாளா தூக்கம் சரியா இல்லாத மாதிரி இருந்தவன் நல்லா தூங்கிட்டான். ஒரு நள்ளிரவு 12 மணிக்கு மேல குரு வந்து கதவு தட்டுறாரு. இப்ப யார் இந்நேரத்துல கதவு தட்டுறாங்க, இவனு எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, நல்லா டீப் ஸ்லீப்பிங் போயிட்டான். 2 தடவை கதவு தட்டுறாரு, தட்டினோடனே இவர் வந்து திறந்து பாக்கலாம். வெளியே குரு நின்று இருக்காரு. என்ன குரு இந்நேரத்துல நிக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லி கேக்குறான். நான் உனக்கு இரவு படுக்கையை கொடுக்கணும்னு உனக்கு மறந்துட்டு போயிட்டேன் வா, என்னுடைய செல்ல பிராணி ஒன்று இருக்குது அப்படின்ட்டு பெட்டு கடியில இருந்து ஒரு பெரிய பாம்பு எடுக்கிறான். பாம்பு எடுத்து தூங்க போட்டுட்டு நல்லா ரொம்ப சமத்து பாவனும் பண்றிக்க மாட்டானே, நீ நல்லா தூங்கு அப்படின்ட்டு போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் அவனுக்கு தூக்கமே இல்லை, பயம், என்னடா பாம்பு கூடதா இவ்வளவு நேரம் நான் படுத்திருந்தோம், அதுதான் வெளிஞ்சு கொடுத்துதா, ஐயோண்டு பயப்பட்டு நடுங்கிட்டு இருக்கிறான். ஒரு சின்ன கட்டல் சத்தம் போட்டா கூட பாம்பு சத்தமா இருக்குமான்னு ஒரு அவேர்னஸ் உடையே இருக்கிறான், பயத்தோடையே இருக்கிறான். அது மேல ஒரு தூக்கமே போயிடுச்சு. காலையில குரு வர்றார், என்ன பண்ணலாம், தூங்குனியா, நிம்மதியா தூங்குனியா, எப்படி இருக்கேன்னு சொல்லி கேக்குறாரு. சாமி, நீங்க வர்றதுக்கு முன்னாடி கூட நல்லா தான் தூங்கிட்டு இருந்தேன், நீங்க வந்து பாம்பு எடுத்துட்டு போனோட்டிதான் என் தூக்கம் எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறான். ஏப்பா பாம்பு தான் எடுத்துட்டு போயிட்டு நிம்மதியா தூங்கலாம் இல்ல அப்படிங்கிற, ஏன் பாம்பு எங்க அதுக்கு மேல தூக்கமே வரலையே, மனசுல படபடப்பாவே இருந்துச்சு, ஒரு பயத்தோடயே இருந்தேன், நிம்மதியா தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அவர் கேக்குறாரு, நீ வந்து ஒரு 12 மணி வரையிலும் பாம்பு கூட தான் தூங்கிட்டு இருந்த, அப்ப நல்லா தானே தூங்கின, பாம்பு எடுத்துட்டு போனொட்டிதான் உங்களால் தூக்கம் போயிடுச்சுங்கிறியே, இங்க பிரச்சனை வந்து பாம்பா இல்லை பாம்பை பற்றிய பயமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவன் யோசிக்கிறான், ஆமா பாம்பு கூட தான் இருந்தோம், அப்ப நல்லா தூங்கிட்டோம், பாம்பு போன விட்டிதான் நமக்கு வந்து பாம்பு இருக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தூக்கமே போயிடுச்சு, பாம்பை பற்றிய பயம் பயம் தான் பிரச்சனை, பாம்பு எப்பவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். பிரச்சனை இருக்கிறது நம்முடைய மனம்தான்,
இந்த மனசுலதான் பிரச்சனை இருக்குதுங்கிறத நம்ம சொல்றதுக்காக தான் இந்த கதையை நான் சொல்லியிருக்கேன். அதாவது புறச்சூழ்நிலையினால எந்த ஒரு பிரச்சனையும் அது எப்படி மனம் எடுத்துக்குதுங்கிறதான் பிரச்சனை. இப்ப இவங்க வந்து இவர்கள் பாதிக்கப்பட்டு முரண்பாடோட இருக்கிறதுனாலதான் இவர்களுக்கு வந்து ஒரு பயம் ஏற்பட்டுது. அந்த பயத்தினுடைய விளைவுதான் இவருடைய செயல் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து ஒரே மாதிரியான எண்ணங்கள், அதை செய்யலன்னா இவங்களுக்கு திருத்தின்மையா இருக்கும், அது செஞ்சே அவங்க கட்டாயத்தில் இருக்காங்க. அப்ப இது மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. சரி, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் நம்ம மனசை பத்தி சாஸ்திரங்கள் எத்தனையோ சொல்லுது, ஆன்மீக தத்துவங்கள் எவ்வளவோ விளக்குது. இதெல்லாத்தையும் ஓரமா வச்சிருவோம், ரொம்ப எளிமையா ரொம்ப சிம்பிளா பிரிச்சு பார்க்கலாம். ஒட்டுமொத்த மனதையுமே இரண்டா பிரிச்சுக்குவோம். வேதத்துல வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நாளா பிரிக்கிறாங்க. இன்னும் வந்து சயின்டிபிக்கா வந்து உணர்மனம் அடிமனம் ஆழ்மனம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. பிரபஞ்ச மனம் இப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாத்தையும் ஓரம் கட்டிடுவோம், எதுவுமே நமக்கு வேண்டாம். ரெண்டே ரெண்டா மட்டும் பிரிச்சுக்கலாம். அந்த ரெண்டை பிரிச்சுக்கிட்டோம்னாவே நம்ம வந்து மனசு எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். மனசு எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நாம வந்து நம்முடைய ஒட்டுமொத்த மனப்பிரச்சனையில இருந்து விடுபட்டுறோம். இதுக்கு எந்த பயிற்சியும் தேவையில்லை, எந்த முயற்சியும் தேவையில்லை, எந்த மருந்து மாத்திரையும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ரெண்டா பிரிக்க தெரிஞ்சுட்டா மட்டுமே போதும், ரெண்டா பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. இதை விட எளிமையா அதை கொடுக்கவே முடியாது. ரெண்டா பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் இதுக்கான தீர்வே, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த ஓசிடிக்கான தீர்வே ரெண்டா பிரிச்சு புரிஞ்சுக்கிறது மட்டும்தான். அது என்ன அந்த ரெண்டு? இதான் வந்து ரொம்ப அழகா பகவத்கீதைய பிரிச்சு நமக்கு புரிய வச்சிருக்காங்க. தாட்டு திங்கிங் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தானே. தாட்டுனாலும் திங்கிங்னாலும் எண்ணங்கள் தானே, எண்ணம் தானே. இது என்ன வித்தியாசம்? தாட் அப்படின்னா நம்முடைய நினைவுகளிலிருந்து வரக்கூடிய, நம்முடைய பதிவுகளிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள், நம்முடைய இயல்பிலிருந்து நம்முடைய பதிவுகளிலிருந்து வெளிப்படக்கூடிய எண்ணங்கள். எண்ணங்கள் வந்து நாம கொண்டு வரல, அதுவாதான் நமக்கு ஒரு சூழ்நிலையில வெளிப்படுது. இதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தாட் அப்படிங்கிறோம். நாம இதுக்கு ரெஸ்பான்ஸே கிடையாது. இந்த தாட் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்த வட்டி தான் இந்த மாதிரி ஒரு தாட் நமக்கு வந்திருக்குதுன்னு நமக்கு தெரியும். இந்த அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்ல கூட உங்களுக்கு ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கங்களேன், கை கழுவணும் அப்படின்னு தாட் வருது. அப்படி ஒரு தாட் வந்த அப்படித்தான் இப்படி ஒரு தாட் வந்திருக்குதுங்கிறத நீங்க ரெகனைஸ் பண்றீங்க. சோ தாட் அப்படிங்கிறது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அதுவாக நம்முடைய இயல்பிலிருந்து வெளிப்படுகிறது. இது வந்து இயற்கையினுடைய செயலா இருக்கு, இயற்கையா அது மாதிரி நடந்துட்டு இருக்கு. இயற்கைன்னு எடுத்துங்க, இறைவன் கூட எடுத்துங்க, இயற்கை இறைவனால் ஒண்ணுதான். நம்முடைய மனசுல இருந்து வெளிப்படுது, நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாம அதுவாக வெளிப்படுது. இது வந்து தாட்டும் சொல்றோம். வந்த விட்டி இப்போ தாட் வந்திருக்குதுன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கல்ல, பண்ணின விட்டி நீங்க அதை பத்தி சிந்தனை பண்றீங்களா, நீங்களா சிந்திக்கிறீங்கல்ல, இதான் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்றோம், சிந்தித்தல். இத ரெண்டுல சந்தேகம் இல்லாம நீங்க முதல்ல புரிஞ்சுக்கீங்க. தாட் அப்படின்னா நம்முடைய முயற்சி இல்லாமல் நம்முடைய இயல்பிலிருந்து ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு கணந்தோறும் புது புது எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. இதான் வந்து தாட் அப்படிங்கிறோம். தாட் வந்ததை நம்ம ஐடென்டிஃபை பண்ண உடனே அதை பத்தி நாமளாக வில்ஃபுல்லா நாமளா சிந்திக்கிறது தான் சிந்தித்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ரெண்டையும் பிரிச்சு புரிஞ்சிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு எல்லா பிரச்சனையுமே தீர்வு கிடைச்சிடும். எப்படி எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைச்சிடும்? நீங்க தாட் எப்படி வேணாலும் வரலாங்க, அதுல தவறே கிடையாது. ஏன்? நாம உருவாக்கல, இறைவன் உருவாக்கி இருக்கிறான், இறைவனால் கொடுக்கப்பட்டது இந்த தாட் எல்லாமே. அதனால தாட்டுக்கு நம்ம எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது, நீங்க இதை பொறுப்பெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவையான தாட்டை
உங்க செயலுக்கு தேவையான தாட்டை வந்து நீங்க திங்கிங்க மாத்தலாம். தேவையில்லாத தாட்டு அப்படின்னு தெரியறதுக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுக்காம விட்டா எல்லாமே தோன்றி மறையக்கூடிய ஒரு நினைவுகள் தான். இது நம்ம புரிஞ்சுக்கும் போது, இது ரெண்டா பிரிச்சு புரிஞ்சுக்கும் போது நமக்கு தாட்டுல நாம ரெஸ்பான்ஸே கிடையாது. நீங்க பொறுப்பெடுக்காம விட்டா மட்டுமே போதும். தாட் வந்து இப்படித்தான் வரணும்னு கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரே மாதிரிதான தாட் எவ்வளவு நாள் வரட்டும், நீங்க நல்லாதான் வீட்டை பூட்டிட்டு செக் பண்ணிட்டு போயிருக்கீங்க, அடுத்து சரியா பூட்டிலையும் தாட் வருது, நீங்க என்ன பண்ணலாம்? இது தாட், நான் நல்லா பூட்டிட்டேன், எனக்கு வந்து வேலை இல்லை பூட்டி, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம விட்டுறலாம். அது வந்து எப்படி வேணாலும் வரலாம். நீங்க வந்து இன்னொன்னு ஒரு கோயிலுக்கு போறீங்க, இறைவன் மேல தவறான ஒரு கருத்து உங்களுக்கு தாட்ல இருந்து வெளிப்படுது, இதோ சிந்தனை வெளிப்படுது, ஒரு அறிவிற்கத்தக்க சிந்தனை வெளிப்படுது, இதுவும் நீங்க கொண்டு வரல, அது கொடுத்ததும் அது இறைவன் தான். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், எப்படி வேணாலும் வரலாம். நீங்க அதுக்கு சுதந்திரம், முழு சுதந்திரம் கொடுக்கறதுதான் இவங்க முக்கியமான விஷயம். தாட்டை நிர்வாகம் பண்ண நிர்வாகம் பண்ண முடியாது, நம்ம தான் ஒரு பொறுப்பு எடுக்கிறதுனாலதான் இதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், அதை இப்படிதான் அமைக்கணும், இப்படி மாத்தணும் அப்படின்னு அதாவது சண்டை போட்டுட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸே எடுக்க தேவையில்லை, நம்ம அதுக்கு காரணமே அல்ல. நீங்க டோட்டலா அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், இப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கிறதுனால தாட்டு நல்ல விதமா மாறும்னு எதிர்பார்க்காதீங்க. அது எப்படி வேணாலும் இருக்கலாம் தான் முடிவு பண்றேன், முடிவு பண்ணிட்டு விட்டுருங்க, அது அதுக்கு சுதந்திரம் என்ன வேணா வரட்டும், சுதந்திரமா விட்டுருங்க. நீங்களா வில்ஃபுல்லா திங்க் பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்க கையில இருக்கு. அதை என்ன பண்ணனா, தேவையில்லாததுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காம விட்டா மட்டும் போதும். சரி, இத ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க தாட்ல இருந்து விடுபட்டுறீங்க, தாட்டை சுதந்திரமா இயங்குதுன்னு விட்டுட்டீங்க. அது என்ன ஆகும், அது எப்படி வேணா வரட்டும், நமக்கு அங்க வேலை இல்லை, அதை முழு சுதந்திரம் கொடுத்துறோம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, செயல் வந்து உங்க கையில தான் இருக்கு. நீங்க ஒரே மாதிரியான செயலை தொடர்ந்து செய்யறதுங்கிறது நீங்க தான் செய்யறீங்க. அப்ப என்ன பண்ணலாம், அந்த மாதிரியான தாட்டுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்காம விட்டா மட்டும் போதும். இம்பார்ட்டன்ட் கொடுக்காம விடுறதுங்கிறது வந்து அது எப்படி வேணாலும் வரட்டும், சுதந்திரம் கொடுத்துறது தான் அது. அது செயல்ங்கிறது உங்க கையில தான் இருக்கு, செயலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுருக்கீங்கன்னா போதும். சரி, ஏன் அந்த மாதிரி தாட்லாம் வருது, மத்தவங்களுக்கு வரல, எனக்கு ஏன் வருது, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, ஓகே அது இறைவன் கொடுக்கறது, ஓகே மனதனுடைய நேச்சர், ஓகே எல்லாம் ஓகே, எனக்கு இப்படி வருது மத்தவங்களுக்கு வரல, மத்தவங்களுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி தாட் வருது, இப்படி ஒரு கேள்விகளுக்குள்ள வரலாம் இல்லைங்களா. எல்லாத்துக்குமே தாட் வருது, எல்லாத்துக்குமே கணந்தோறும் புது புது தாட்டு வந்துட்டுதான் இருக்கு. அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்காங்க, நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். முக்கியத்துவம் கொடுக்கறதுனால உங்களுக்கு மட்டும் வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, எல்லாத்துக்கும் வந்துட்டுதான் இருக்கு. சரி, அந்த எண்ணத்தினுடைய செயல்பாடு தான் என்ன, நம்ம எந்த விஷயத்துல நமக்கு பிடிக்காம போராடுறோமோ, நீங்க போராடக்கூடிய தாட் எல்லாமே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ரீஃபீடிங் ஆகுது, அவருடைய பதிவுகள் வந்து அதிகமா உங்களுக்குள்ளேயே ரீ ரெக்கார்டிங் ஆகுது. அந்த ரீ ரெக்கார்டிங் ஆகுது எல்லாமே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த சூழ்நிலைக்கு அது ரிஃப்ளெக்ட் மடி வெளியே வந்துட்டே இருக்கு. ஒரே மாதிரியான எண்ணங்கள் நீங்க சண்டை போட போட அது ஒரே மாதிரி எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வெளியே வந்துட்டே இருக்கு. சரி, அது ஏன் உங்களுக்கு வெளிப்படுத்துதுன்னா, அதுவும் ஒரு வகையான இயற்கையின் கருணை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னராது ஓசிடிங்கிறது என்ன சுழற்சி நோய்ங்கிறது இயற்கையின் கருணையா, எப்படி இப்படி சொல்றீங்கன்னு கேட்கலாம். நீங்க சண்டை போட்டு போட்டு உள்ள வந்து ஸ்டக்கா உள்ள வந்து ஸ்டாக் நிறைய வச்சிருக்கீங்க, அது வெளியேற்ற வேலையை அற்புதமா இயற்கை பண்ணிட்டு இருக்கு. அது வெளியே வர்றதை நீங்க அனுமதிக்காம என்ன பண்றீங்கன்னா, மீண்டும் மீண்டும் அதை நான் இதை சரி பண்றேன், இதுல இருந்து விடுபட்டாகணும் அப்படின்னு அதாவது சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அதுதான் பிரச்சனை. எப்ப நீங்க அதுக்கு அலோவ் பண்றீங்களோ, என்ன வேணாலும் நடக்குது எப்ப நீங்க அலோவ் பண்றீங்களோ, அப்பதான் நம்ம அதுல இருந்து விடுபடவே ஆரம்பிக்கும்.
அதனுடைய செயலுக்கு நீங்க முழு சுதந்திரம் கொடுத்துட்டா மட்டும்தான் அது தன்னைத்தானே செயல் பண்ணிட்டு இருக்கு. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மனநோய். இதிலிருந்து நம்ம முயற்சி பண்ணி தான் வெளியே வரும்னு நினைக்கிறீங்க. நீங்க முயற்சி பண்றவர்களும் அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. நீங்க அது இயங்குவதற்கு எப்படி வேணாலும் நடக்கட்டும் சொல்லி முழு சுதந்திரம் எப்ப கொடுக்குறீங்களோ அப்பதான் அது தன்னைத்தானே கியூரிங் பண்ணிட்டு இருக்கும், தன்னைத்தானே சரி செய்து கொண்டிருக்கிறது. மனச்சமநிலைங்கிறது மனதினுடைய இயற்கை. அது தன்னைத்தானே சரி பண்ணி சமநிலை அடைவதற்காகத்தான் வெளியேற்றிட்டு. இப்ப ஒரு உதாரணம், ஒரு தண்ணி இருக்கு, சரணம் இல்லாம தண்ணி இருக்கு. இந்த மனசை வந்து தண்ணியோட நம்ம ஒப்பிடலாம். இது வந்து கொஞ்சம் அதிகப்படியா பொருந்தி வரும். ஒரு தண்ணி இருக்குங்க, சலனம் இல்லாம இருக்கு. இது வந்து சலனம் இல்லாம மனத்துக்கு சமம்னு வச்சுக்க, மனம் அமைதியா இருக்குங்கன்னு வச்சுக்க. ஏதோ ஒரு புறச்சூழ்நிலை ஒரு பொருள் உள்ள விழுது. தண்ணிக்குள்ள விழுந்த உடனே அந்த பொருள் என்ன பண்ணுதுன்னா தண்ணியில வந்து ஒரு பள்ளத்தை ஏற்படுத்து. தண்ணியில வந்து உள்ள விழுந்த உடனே அந்த பொருளுக்கு தகுந்த ஒரு பள்ளத்தை, நீரினுடைய பள்ளத்தை ஏற்படுத்தி உள்ள போயிடுது. அந்த பள்ளங்கிறது ஒரு பாதிப்பு. நம்ம அமைதியான மனசோட இருக்கிறோம், இது ஒரு புறச்சூழ்நிலை நமக்கு பாதிப்படைகிற மாதிரி நடக்குது, அதனால நம்முடைய மனசுல ஒரு பாதிப்பு ஏற்படுது. மனசுல ஏற்பட்ட பாதிப்புனால என்ன ஆகுதுங்க, மனசு அது சம்பந்தமான தாட் வெளிப்படுது, பயம் கோபம் இது ஒரு உணர்வுகள் வெளிப்படுது. இது என்ன பண்ணுதுன்னா அந்த உணர்வுகள் வெளிப்படுறதே வந்து மனதை சமன்படுத்ததான் வெளிப்படுது. எப்படி வந்து ஒரு தண்ணியில ஒரு பொருள் விழுந்த உடனே அந்த தண்ணியில ஒரு பள்ளம் ஏற்படுது, அந்த பள்ளத்தை சரிப்படுறதுக்காக இயற்கை என்ன பண்ணுதுங்க, நீர்ல வந்து ஒரு சுழற்சி ஏற்படும், அலை ஏற்படுது. இந்த அலை என்பது நீரை சமன்படுத்த தோன்றிய இயற்கையின் செயல்பாடு. நம்ம மனசுலையும் வந்து என்ன உணர்வு வெளிப்பட்டாலும் நம்முடைய பாதிப்பை சரி செய்வதற்காக சமன்படுத்துவதற்காக தோன்றிய எண்ணங்கள் உணர்வுகள் என்பது இயற்கையின் செயல்பாடு. அது மாதிரி தண்ணியிலையும் அப்படிதான், ஒரு பள்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பள்ளத்தை சரி பண்ணதான் என்ன ஆகுதுங்க, அலை வருது. தண்ணியில் இருக்கிற அலையை சரி பண்ணணுமா நம்ம ஏதாவது? தண்ணியில் இருக்கிற அலையை நீங்க என்ன வகையிலையாவது சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணனீங்க அப்படின்னா அலை அதிகரிக்குமே தவிர எப்பவுமே அலை மறையாது. பாருங்க, சின்ன ஒரு ஸ்லைடு காட்டுறோம் பாருங்க. ஓசிடிக்கு இது ஒன்றே தேர்வு. மன சுதந்திரம், மனம் சுதந்திரமாக இயங்கும் இயக்கம். மன இயக்கத்தில் நமக்கு எந்த வேலையும் இல்லை. அதாவது இது எதை சொல்ல வரோம்னா நமக்கு வரக்கூடிய தாட்ல நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. தாட்ட நிர்வாகம் பண்ற எந்த வேலையுமே கிடையாது. மன இயக்கத்தில் நாம் செய்யும் குறுக்கீடு தான் அனைத்து பிரச்சனைக்கும் காரணம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம் பாருங்க. தெளிந்த நீர், இது வந்து ஒரு அமைதியான மனம்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஆப்பிள் உள்ள விழுது, புறப்பொருள் தண்ணியில விழுது. இது வந்து மனசில் ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு புற சூழ்நிலையால் மனசில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு அப்படி எடுத்துக்கங்க. ஓகேங்களா? பொருள் நீரில் விழுந்ததால் ஏற்பட்ட பள்ளம் தான் வந்து புற நிகழ்வுனால் ஏற்பட்ட மன பாதிப்புன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக அது இது எதுக்கு சமங்கிறத நான் போட்டிருக்கேன். பொருளை நீர் விழுந்ததுனால ஏற்பட்ட பள்ளம் தான் புற நிகழ்வுனால்
மனதில் ஏற்பட்ட பாதிப்பு அமைச்சுக்கீங்க. சரி, இந்த அந்த பள்ளத்தான் பொருள் நீர் பள்ளத்தை ஏற்படுத்தி விட்டு அது போயிடுச்சு. ஒரு சூழ்நிலை வருது, அந்த சூழ்நிலை நம்ம திட்டிட்டு போயிட்டானே வச்சுங்களேன், அவன் போயிட்டான், ஆனா மனசுல என்ன ஆகுது, திட்டிட்டு போனவுடைய பாதிப்பு நம்ம மனசுல இருக்குது. அவன் வந்து 30% நம்ம திட்டிட்டு போயிட்டான், ஆனா நம்ம 3 மணி நேரமா நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறோம். அது மாதிரி அந்த பொருள் உளுந்து என்ன ஆயிடுச்சுங்க, அது கீழே போயிடுச்சு. ஆனா இல்ல என்ன ஆகுது, இங்க ஒரு பள்ளம் ஏற்படுது, தண்ணியில ஒரு பள்ளம் ஏற்படுது. இப்பதான் அந்த பள்ளத்தை ஏற்பட்ட உடனே என்ன ஆகும், அலை ஏற்படும். ஒரு ஒரு பொருள் பாருங்க, ஒரு தண்ணியில் ஒரு கள்ளத்துக்கு போடுங்க, வட்டவட்டமா அலை ஏற்பட்டு அது என்ன ஆகுதுங்க, போய் அந்த எஜ்ஜில் போய் முடியுது. இந்த ஆப்பிள் உள்ள போட்ட உடனே இந்த மாதிரி வட்டவட்டமா அலை ஏற்படுது. நீரில் ஏற்படும் அலை என்பது என்ன, நீரில் தோன்றும் அலைங்கிறது மனதில் தோன்றும் என்ன அலை தான். மனசுலயும் வந்து நம்ம வந்து ஒருத்தர் வந்து 30% நம்ம திருப்பி போயிட்டாரு, அவர் போன உடனே மனசுல ஒரே என்ன அலையா வருது, இருந்தாலும் நம்ம எதுக்கு திட்டணும், இவங்க எப்படி அந்த அதிகாரம் இருக்குது, எது எதுவும் என்ன வருது, நாம உருவாக்கல. நீங்க உங்களுக்கு ஒருத்தர் திட்டும் போது கோபம் வருதுன்னா திட்டுனா கோபப்படணும்னு நீங்க கோபப்படுறீங்களா, திட்டுனா கோபப்படுறதுதான் சரி அப்படின்னு முடிவெடுக்கலாம், யாரும் கோபப்படுறது கிடையாது. ஒருத்தர் இழந்துட்டோம் அப்படின்னா இவர் இழந்துட்டா நம்ம வருத்தப்பட்டு அழுகணும் அப்படின்னு அழுகுறோமா, கிடையாது. நம்மளை அறியாமல் நம்ம ஏழு வெளிப்படுது, நாம உருவாக்கல. இப்படிதான் தண்ணியில வந்து ஒரு ஒரு பொருளை போட்டோம்னா அலை ஏற்படுது, மனசுல வர அலை மாதிரி. நீரில் ஏற்பட்ட பள்ளத்தை அதிகரிக்கும் செயலா சமன்படுத்த செய்யலாம், நீங்க சொல்லுங்க. இந்த அலைங்கிறது அந்த தண்ணியில் ஏற்பட்ட பள்ளத்தை அதிகரிக்கிற செயலா இல்ல சமன்படுத்தும் செயலா, சிந்திச்சு பாருங்க. இது வந்து சமன்படுத்தும் செயல், ஈக்விலிபிரியம் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம். இது நேச்சர், தண்ணியை வந்து நீங்க சமன்படுத்த தேவையில்லை, அது தானாவே சமனாயிடும். அது மாதிரி மனசுல இருக்கக்கூடிய எல்லா எண்ண உணர்வுகளுமே நீரில் ஏற்படக்கூடிய அலை மாதிரி தான், எல்லாமே தோன்றி மறையக்கூடியதுதான். நீரில் ஏற்பட்ட அலையை அழிப்பது எப்படி, நம்ம கையால் அழிக்க முடியுமா? நீ எந்த அளவு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், அதுக்கு ஒரு அலை அதிகரிச்சுட்டே போகும். நீ மனசை சரி பண்றேன்னு நீங்க ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அப்பதான் சேர்ந்து குழப்பறீங்கன்னு அர்த்தம், மேற்கொண்டு இன்னும் அதிகமான பிரச்சனை தான் ஆகும். இப்ப உங்களுக்கு ஒரு கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு எண்ணம் வந்துட்டே இருந்துச்சுங்களேன், அது நேச்சர் எடுத்துக்கங்க, அது நேச்சர், அது இயற்கையை சரி பண்ற வேலையை செய்யுது, எடுத்துக்கங்க. நீங்க அதுல இருந்து விடுபடணும்னு முயற்சி பண்ணும்போது அது அதிகமாகும், விடுபடணும் முயற்சி பண்ணும்போது அதிகமாகி ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி உடல்ல வெளிப்பட்டு இன்னும் பாதிப்பு அதிகமாகும். அது எப்ப உங்களுக்கு வந்தது தெரியுதோ அப்ப நம்ம அது ரெஸ்பான்ஸ் பண்ணாம விட்டா போதும், அது முழு சுதந்திரம் கொடுத்துட்டா போதும். நீரில் அலையை அழிக்க அதிகமாக முயற்சி செய்தால் அலை அதிகமாகுமே தவிர குறையாது. மனதில் தோன்றும் எண்ணங்களும் அப்படித்தான், அதை நம்ம சிரிப்பட வேண்டிய வேலை நமக்கு கிடையாது. என்ன சொல்றோம், நாம எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்கிறோமோ அவ்வளவு பாதிப்புகளும், வெளியே ஒரு நிகழ்வுமே நடக்கலைங்க ஆனா எனக்கு பாதிப்பு ஏற்படுது, சரி புறச்சூழலால மனசு பாதிக்குதுங்கிறோம், அப்படி வெளியே எந்த வெளியே அதுக்கான சூழல் இல்லை ஆனா எனக்குள்ளார பயம் ஏற்படுது, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, கிருமி கையில் இருக்குதோ, கிருமி வந்து சரி பண்ணி அவங்க கையை பல தடவை கழுவுறது, பூட்டை பல தடவை இழுத்து பாக்குறது, நான் எப்படி பண்ணிடுவோம், மனசு சில ஆர்டர் போட்டுட்டே இருக்குது, அந்த ஆர்டரை கேட்கலாம் மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், அது வந்து அந்த ஆர்டர் செஞ்சா வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், அப்புறம் இது இருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம். புறச்சூழலால பாதிப்பு ஏற்படல, எனக்குள்ளார பாதிப்பு ஏற்படுது, இது எப்படி ஏற்படுது, எல்லாமே நாம் ஏற்கனவே பாதித்த நிகழ்வுகள் எல்லாமே நமக்குள்ளார தங்கி இருக்கு. நான் சொன்ன பாத்தீங்களா, ரொம்ப கண்டிப்பாக வளர்க்கக்கூடிய குழந்தைகள் இப்படி ஆயிடுறாங்க, பிடிக்காத சூழலை தொடர்ந்து ஒருத்தங்க இருக்கும்போது இப்படி ஆயிடுறாங்க,
ஒரு வேண்டியவர்கள் இழந்து ஒரு புறச்சூழ்நிலை இழந்து அந்த பாதிப்பை வந்து வேறுக்கு எதிர கண்ணெதிரில் அவங்க பார்த்தவங்க அந்த மாதிரி பயம் உங்களுக்குள்ள வந்துடும். கண் எதிர்ப்புற ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டை பார்த்தவங்களுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய பிரச்சனை என்னன்னா ட்ரெயின் ட்ராக்கை கடக்கிற மட்டும் அவங்களால அப்படியே நடுங்கிறாங்க. ட்ரெயின் வரல நல்லா தெரியுது, சிக்னல் எதுவும் கிடையாது, கேட்டு திறந்துருக்குது, ஆனா அந்த ட்ரெயின் ட்ரக்கை அவங்களால கடக்க முடியல. கடக்கும்போது பயம் நடுங்குறாங்க, அவங்களால அவ்வளோ வேத்து போகுது. ஏன் அப்படி அவர் அவங்களுக்கு அறிவு இல்லையா, நல்லாவே தெரியும் ட்ரெயின் வராது ஒன்றும் ஆகாது, ஆனா இவங்க கண் எதிர்ப்புற பார்த்தவனுடைய பாதிப்பு உள்ள அவங்களுக்கு பதிஞ்சிருக்கு. அப்ப அந்த அந்த எண்ணங்களையும் உணர்வுகளையும் அவங்க அடக்கி இருக்கிறாங்க, அதோட போராடி இருக்கிறாங்க. அதனால அப்படி ஒரு எண்ணம் அப்படி வந்து ஒரு பயம் ஏற்படுது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா காற்று குமிழ்கள் எவ்வளவுதான் தண்ணிக்குள்ள இருந்தாலும் அது வெளியே வரதான் பார்க்கும். அது வெளியே வர நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா போதும், நீங்க அந்த காற்று குமிழை வந்து வெளியே வராம தடுக்கிறவர்களும் அது வேற ரூட்டை தொலைவிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில வெளியே உயரணும். நீங்க எல்லா வகையும் நீங்க அடக்க அடக்க அவனுடைய போர்ஸ் அதிகமாகும். இந்த மாதிரி அந்த காற்றுக்குள் வெளியேறதுக்கு நம்ம அனுமதி கொடுத்தா போதும். இயற்கையே வந்து நமக்குள்ளார மனசை வந்து சமல்படுத்திட்டே இருக்கு. எந்த பாதிப்பு ஏற்படுத்தினாலும் வெளியேறதுக்கு தான் முயற்சி பண்ணுது, ஆனா நாம அதை தடுக்கிறதுனால மட்டும்தான் பிரச்சனையா இருக்கு. நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, மன இயக்கத்தில் குறுக்கிடக்கூடாதுங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க அதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறது மட்டும்தான் சரியான ஒரு செயல். இது செயல் அல்ல, புரிந்து கொள்ளுது தான். நமக்கு அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதா இது. என்னன்னு கேட்டீங்கன்னா பலருடைய சந்தேகம் என்னன்னா என்னை அறியாமே நான் செயல்பட்டுறானே அப்படிங்கிறாங்க. அவங்க நீங்க சொல்றதெல்லாம் புரியுதுங்க, ஆனா என்ன அறியாமே நான் செயல்பட்டுறேன் எப்படிப்படுறது சார்? உங்களை அறியாம நீங்க செஞ்சீங்கன்னா அது நீங்களே கிடையாது, தெரிஞ்சு விட்டு விட்டு போக வேண்டியதுதான். பலர் என்னன்னா எனக்கு தெரியுதுங்க இந்த மாதிரி பல தடவை கை கழுவுறது ஒரு சரியில்லை, ஒரு வித்தியாசமா இருக்கிறேன், மத்தவங்களுக்கு எல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமா தெரியுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, இருந்தாலும் என்னுடைய கையை நான் கழுவுறேன்னா என்னால் நிம்மதியா இருக்க முடியல, நான் எப்படி வெளிவரது இதுல இருந்து, பெரிய போராட்டமா இருக்கு. இந்த பூட்டை பல தடவை சிப் பண்ணாம போனேன்னா என்னால நிம்மதியா இருக்க முடியல, அது சிப் பண்ணியே ஆகணும், காலை பல தடவை கழுவியே ஆகணும், குருவை நான் நாலு தடவை எண்ணிதான் கொடுத்தாகணும், இந்த செயல் செஞ்சனாதான் என்னால் நிம்மதியா இருக்க முடியுது. நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் போடுறோம், தாட்டுக்கு அப்புறம் திங்கிங், திங்கிங் அப்புறம் என்ன ஆக்சன், ஆக்சனுக்கு அப்புறம்னா ஆக்சனை பற்றிய நம்முடைய எண்ணம், எண்ணம் என்ன இருக்க போகுது, கில்ட். நமக்கு தெரியுது தொடர்ந்து ஒரே மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்ம இதுவரைக்கும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தெரியுது. முதல்ல தாட்டு வருது, தாட்டு வந்து செஞ்சே அவனுங்கிற கட்டாயத்துல திங்கிங் வருது, அடுத்து ஆக்சனா போயிடுறோம், ஆக்சனா செயல்பட்டுறோமா, செயல்பட்டு என்ன ஆகுது, கில்ட் ஆகுது. இப்படி செஞ்சிட்டோமே நாம இன்னும் இதுல இருந்து விடுபடலையே, இப்படி மாட்டிக்கிட்டமே, இப்படி மாட்டிக்கிட்டமே ஒரு கில்ட் ஆகுது, குற்றம் உணர்ச்சி ஏற்படுது. இது என்ன கேக்குற அப்படின்னா தாட், திங்கிங், ஆக்சன், கில்ட். இதுல வந்து தாட் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம கட்டுப்பாடு இல்ல, சரி திங்கிங் நமக்கு தான், நாம தான் பொறுப்பு, நம்ம அறியாமே திங்க் பண்ணிடுறோம் அப்படின்னா அதுவும் தாட்டு தான். எனக்கு தெரியுதுங்க எது திங்கிங் எது தாட்னால பிரிச்சு பார்க்க முடியல, பலருக்கான சந்தேகம் இருக்கு, எது தாட்டுன்னு தெரியல, எது திங்கிங் தெரியல. நீங்க சொல்றீங்க ரெண்டா பிரிக்கிறீங்க மனச, தாட்டு தனி திங்கிங் தனின்னு, எது தாட்டு எது திங்கிங் நல்லா பிரிக்கவே முடியலையே, பிரிக்க முடியல அப்படின்னா அது தாட், அவ்வளவுதான்.
உங்களுக்கு தெரியல இது தாட்டா திங்கிங்கான்னு டவுட்டா இருக்கு தாட்டு எடுத்து தாட்டினுடைய பர்சன்டேஜ் தான் 99% திங்கிங் வந்து வெறும் 1% தான் உங்களை அறியாம உங்களால பிரிச்சு பார்க்க முடியல அப்படின்னா அது தாட் அதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்லை ஓகே ஆக்சன் உங்க கையில தான் இருக்கு உங்களை அறியாமே செயல்பட்டுட்டேன் செயலி தெரிஞ்சே கூட செய்யலான செயல் நிறுத்த முடியல ஓகே இந்த இடத்துல உங்க செயலை கூட தாட்டா எடுத்துக்கலாம் நீங்க உங்க செயலையும் தாட்டா எடுத்துட்டீங்கன்னா அதுக்கும் நீங்க பொறுப்பு இல்லை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டே ஏற்படாது நீங்க கிட்டு தான் இருக்கிறதுலயே மிக மிக மோசமானது உங்களையே நீங்க குற்றம் சுமத்துறது தான் கிட்டு நீங்க உங்க மேல எந்த குற்றமும் சுமத்தல நீங்க இருக்கிறதே சரியானதுன்னு எப்ப முடிவு பண்றீங்களோ அப்ப கிட்டு பட மாட்டீங்க கிட்டு இல்லைன்னா அது ரீஃபீடிங்கே ஆகாது அப்ப இதை என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த தொடர்ந்து கை கழுவுறது தொடர்ந்து செய்யக்கூடிய செயல்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த செயலியே நீங்க கிட் ஆகாதீங்க வில்ஃபுல்லாவே செய்யுங்க அதுக்கு அந்த செயலுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க அப்படி அந்த செயலுக்கு நீங்க சுதந்திரம் கொடுக்கும் போது அந்த செயல் உங்களுக்கு தேவையற்றதாக மாறும் கம்பல்சரியில இருந்து விடுபடுவீங்க எதுக்கெல்லாம் நீங்க சுதந்திரம் கொடுக்குறீங்களோ எதுக்கெல்லாம் நீங்க விடுதலை கொடுக்குறீங்களோ அதுல இருந்து அப்பதான் விடுபடவே முடியும் நீங்க சுதந்திரம் கொடுக்கிறது எல்லாமே தேவையில்லாததாக மாறும் இந்த இந்த ரூம்குள்ள நான் இருக்கேன் இப்ப வந்து கதவு திறந்திருக்கு நான் எப்பனா வெளியே போனா வரலாம் அப்படின்னா நான் இங்க இருக்கிற வேலையை பார்ப்பேன் பட் கதவை வெளிப்பக்கமா ஒருத்தர் பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாரு என்னால இப்படி வெளியே போக முடியாதுன்னா எனக்கு 1 மணி நேரம் இங்க இந்த அறைக்குள்ள வேலை இருந்தா கூட எப்படி வெளியே போறதுன்னு தான் எப்போ வந்து நம்ம ஒரு தடை கொடுக்கிறோமோ எப்ப நம்ம தடை ஏற்படுத்துறோமோ அப்பதான் அந்த தடையை உடை தெரிய வேண்டும்ங்கிற ஒரு வேகம் வரும் தடை இல்லைன்னா என்ன பண்ணுவோம் நம்ம இருக்கிற வேலையை தான் வெளியே போக மாட்டோம் எந்த உணர்வுகளுக்கு எந்த எண்ணங்களுக்கு அல்லது எந்த செயலுக்கு நீங்கள் தடை ஏற்படுத்துறீங்களோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் செஞ்சாலும் தப்பு இல்லை இதுவும் சரிதான் நீங்க வந்து வில்ஃபுல்லா அதை செய்யுங்க அந்த செயலியை அதுக்கும் சுதந்திரம் கொடுத்துருங்க நீங்க சுதந்திரம் கொடுக்க கொடுக்க இயற்கையினுடைய இயக்கத்துக்கு உங்களை ஒப்பி வைக்கிறீங்க அப்ப என்ன ஆகும்னா மிக விரைவில் உங்களுக்கு எண்ணங்கள் மனம் வந்து சமநிலை அடையும் மனம் சமநிலை அடைய அடைய நீங்க இந்த பிரச்சனை விடுபட்டுருங்க நீங்க பொறுப்பெடுக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு எந்த வகையான எண்ண அலைகள் தோன்றினாலும் ஏற்கனவே பாதித்த பாதிப்பினுடைய விளைவுதான் வெளிப்படுது எப்படி ஒரு தண்ணியில ஒரு பொருள் விழுந்த உடனே அலை ஏற்படுதோ காற்று குமிழ் உள்ள இருந்தா வெளியே வரத்துக்கு முயற்சி பண்ணுதோ அப்படிதான் அவங்க எண்ண அலைகள்லாம் தோன்றுது ஏற்கனவே ஏற்பட்ட பாதிப்பை சரி பண்ணதான் அது செயல்படுது அது சரி பண்ணக்கூடிய செயல வந்து நம்ம குறுக்கீடு பண்றதுதான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நீங்கள் இருக்கும் நிலை சரியான நிலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களை குற்றம் காணாதீர்கள் நீங்க எப்ப உங்க மனதிற்கும் உங்களை கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படும் செயலுக்கும் நீங்கள் விடுதலை கொடுக்குறீங்களோ முழு சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அப்பவே இதுல இருந்து விடுபட ஆரம்பிச்சிடும் இது இயற்கையின் செயல் இதுக்கு வந்து மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறீங்க மருந்து மாத்திரை எடுத்தா உடனே ரிசல்ட் தெரியுதுங்க ஏன் நம்ம விடணும் அப்படி எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த அலோபதி மருந்து இருக்கிறதுனுடைய செயல்பாடு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம் நான் வந்துங்க என் சம்பளம் ஒரு 5000 ரூபான்னு வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணிட்டேன் மாச செலவே எனக்கு வந்து 4000 ரூபா ஆயிடுது சரி மாச செலவு ஒரு 3000 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க 2000 ரூபா தான் மீதி ஆகுது நான் என்ன பண்ணிட்டேன் ஒருத்தர் கடன் வாங்கிட்டேன் நான் என்ன 1 ரூபா வட்டிக்கு வாங்குறேன் 1 ரூபா வட்டிக்கு வாங்கின பணத்தினால வட்டி செலுத்த முடியல அவங்க வந்து எனக்கு பிரஷர் போடுறாங்க நான் என்ன பண்ணலாம்னா என் வருமானத்துல என் செலவுகளை குறைச்சிக்கிட்டு நான் அந்த வட்டியை கொடுத்து சீக்கிரம் கடனே அடைக்கிறது சரியான முறை ஆனா அப்படி பண்ணாம என்ன பண்றேன் அந்த பிரச்சனைக்கு அப்படி சொல்யூஷன் தேடுறது சரியான தீர்வு என்ன தீர்வு எனக்கு வரக்கூடிய வருமானத்துல என்னுடைய தேவைகளை குறைச்சிக்கிட்டு அந்த வட்டியையும் அந்த முதலையும் சீக்கிரம் அடைச்சிட்டேன் அப்படிங்கறது சரியான அப்படி அடைச்சா சரியான தீர்வு
நான் என்ன பண்றேன், அந்த 1 ரூபாய் வட்டி கடனுக்கு வெளியே 2 ரூபாய் வட்டிக்கு பணத்தை வாங்கி அந்த 1 ரூபாய் வட்டி கடனை அடைக்கிறேன். அந்த 1 ரூபாய் வட்டி கடன் பிரச்சனை தீர்ந்துருச்சு, ஆனா புது பிரச்சனை வந்துருச்சு. என்னது, 2 ரூபாய் வட்டிக்கு வாங்கின கடன் இருக்கு. அவங்க பிரஷர் போட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுத்த உடனே என்ன பண்றேன், 3 ரூபாய் வட்டிக்கு வெளியே வாங்கி அந்த 2 ரூபாய் வட்டி கடனை அடைக்கிறேன். 2 ரூபாய் வட்டி கடன் பிரச்சனை தீர்ந்துருச்சு. ஆனா இப்ப என்ன புது பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 ரூபாய் வட்டிக்கு வாங்கின கடன் இருக்கு. இது இதோட பிரச்சனையா இருக்கு. கடைசியா இதை 4 ரூபாய் வட்டிக்கு வாங்கி அதை அடைச்சி, 4 ரூபாய் வட்டி 5 ரூபாய் வட்டிக்கு வாங்கி அடைச்சி, நாளுக்கு நாள் வட்டி விகிதத்தை அதிகம் பண்ணி கடன் அடைச்சிட்டு போனா முடிவு என்ன ஆகுங்க? இப்படித்தான் நீங்க இந்த மனப்பிரச்சனைக்கு இதுக்கு நீங்க வந்து அலோபதி மருத்துவம் பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நாளுக்கு நாள் மருந்தின் அளவு கூட்டிக்கிட்டே தான் போகுமே தவிர குறையாது. மருந்தை எப்ப நிறுத்துறீங்களோ அப்ப இயற்கை தன் வேலையை காட்டும், ஒட்டு மொத்தமாக பவர்ஃபுல்லா தன்னுடைய வேலையை காட்டும். அப்ப தாங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப அப்படி எடுத்துட்டு இருந்தா கூட நீங்க ஒரே அடியாக மருத்துவத்தை நிறுத்தாம அதனுடைய அளவுகளை குறைத்து குறைத்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 5 ரூபாய் வட்டிக்கு வாங்கின கடனை 4 ரூபாய் வட்டி கடனை வாங்கி அதை அடைக்கிறது, 4 ரூபாய் வட்டி கடனை 3 ரூபாய் வட்டி கடனை வாங்கி அடைக்கிறது. இப்படி வந்து குறைச்சிட்டே வந்தீங்கன்னா சிரமம் அது அது அலோவ் பண்ணி மனசு வந்து இயற்கை நடக்கிறது நேச்சர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்பப்ப அந்த கவுன்சிலிங்ல வந்து இந்த இதே வீடியோ கூட நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது உடனே உங்களுக்கு மைண்ட் ஃப்ரீ ஆகும், மறுபடியும் உருவாங்க வச்சு முடியும் ஸ்டார்ட் ஆகும். அப்ப மறுபடியும் இருக்க பாருங்க, இப்படி பார்த்து பார்த்து இந்த புரிதல் நாங்க சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்க மனதிற்கும் உங்களை அறியாமல் உங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் செய்யும் உங்கள் செயலுக்கும் நீங்க சுதந்திரம் வழங்க 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 நீங்க அதுல இருந்து விட்டுவிட்டுட்டே இருப்பீங்க. மனமானது இயற்கையாகவே சமன்பட்டுக்கிட்டே வரும். இப்படி சமன்பட்டு நல்ல நிலைமைக்கு வந்து நல்லா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக தான் இந்த உண்மையை வந்து இந்த உலகத்துக்கே கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். பிரச்சனை அதிகமா மாட்டினவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஓசிக்கின்னு சொன்னா, சாதாரண நிலையில இதை போராடிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, போடான கோடி பேர் இருக்காங்க. இந்த புரிதல் ஒன்றுதான் இந்த உலகத்துக்கு விடிவெளியா இருக்க போகுது. அதனால இந்த உலகத்துக்கு கொண்டு போகுங்கிற நோக்கத்துக்காக செயல்பட்டு இருக்கிறோம். எங்களை அறியாமலேயே இந்த புரிதல் மூலமாக ஓசிடியில் பாதித்தவர்கள் விடுபட்டதுனாலதான் இந்த கோணத்துல எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். பார்த்துட்டு இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை கையில் எடுத்திருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இது யூடியூப்ல ஏற்றிடுவோம். இது சம்பந்தமாக ஒரு 5-6 வீடியோக்கள் இருக்கு. உங்க நண்பர்கள் தெரிஞ்சவங்க யாராவது பாதிப்படைஞ்சிருந்தாங்கன்னா நீங்க இதை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றது தான் மிகப்பெரிய ஒரு புண்ணியமான செயல். இதோட ஒரு சிறந்த செயல் நீங்க செஞ்சிடவே முடியாது. அதனால இதை புரிந்து கொள்வோம், மன விடுதலை பெறுவோம் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். நான் நிறைவு கொண்டு வந்துடுறேன். இது சம்பந்தமான கேள்விகள் இருந்தா கூட கேளுங்க, அந்த கேள்விகளும் ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருக்கும். இது சம்பந்த கேள்விகளை வரவேற்கிறேன். வாங்க கேள்வி கேட்க விரும்புறவங்க நீங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். தங்கம் யுவராஜ் வந்திருக்கீங்க ஐயா, வாங்க. நீங்க எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்கய்யா, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். நீங்க அட்மிட் பண்ணிட்டு கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க. ஹலோ, நல்லா கேக்குது, சொல்லுங்க. அதான் எனக்கு இந்த எனக்கு நானும் இந்த ஓசி ப்ராப்ளம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் இருக்கேங்க ஐயா. ஓகே, நான் சென்னையில இருந்து கூட பேசியிருக்கேன் உங்களுக்கு. அப்படியா, சரி சரி. நீங்க அந்த வீடியோ எல்லாம் எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, லிங்க் எல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க. எனக்கு அந்த கனவு வந்தா சொல்லணும்னு யார்ட்டையாவது, இல்லைன்னா பழிச்சிரும் அப்படிங்கறதுனால பயந்து பயந்து அவங்கள்ட்ட பேசிட்டு கனவு வந்தா நீங்க சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தீங்க. நான் அது 1 வாரத்துக்கு சொல்லாம இருந்தேன். அப்புறம் வந்து மறுபடியும் மனைவி கிட்டேயே வந்து திருப்பி இந்த மாதிரி 1 வாரத்துக்கு மாதிரி கனவு வந்தேன்னு சொன்னோட்தான் எனக்கு மனசு ரிலாக்ஸ் ஆகுது. ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியல. அதுக்கு என்னங்க ஐயா தீர்வு? 1 வாரம் வரைக்கும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுது. இல்ல, உங்களுக்கு ஒரு கனவு வருது, கனவுங்கிறது தாட்டு தான். அந்த கனவு நீங்க சொல்றீங்க, நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, மத்தவங்களை வந்து மத்தவங்க இறந்துற மாதிரி கனவு, நெகட்டிவா கனவு வருது. அந்த கனவு சொன்னாதான் நீங்க,
ஆனா அந்த கனவு கேட்ட வந்து வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, உங்களையும் தப்பாங்க சொல்லியிருந்தீங்க. ஆமா நடந்துச்சா? இல்ல இல்ல இல்ல. இப்ப இந்த கனவு எல்லாமே வந்து ஒரு கற்பனை எண்ணத்தினுடைய வெளிப்பாடுதான் தெரிஞ்சுக்கீங்க. அதுக்கு முக்கியமானதை விட்டுட்டேன். ஓகேங்க. வந்து இன்னொரு தடவை சொல்லணுங்கிற ஒரு இன்டென்சிவ் ஏற்படுது இல்ல, உள்ள ஒரு தூண்டுதல் ஏற்படுது இல்ல. ஆமா பாப்பா எடுத்துக்கங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நான் பதில் அளிக்காதீங்க உங்க மனசு மனசுக்கெல்லாம் சாத்திட்டு அது நீங்க இந்த கண்டிஷன்ல உங்களால அத தாட்டா எடுத்துக்க முடியும், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்க முடியும்னா ஓகே, அப்படி பண்ண முடியல அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்க? அது ஒரு நபர்கிட்ட உங்க வைஃப் கிட்ட சொல்றதுக்கு பதிலா கதவை சாத்தி ஒரு போட்டோவை பார்த்தோ அல்லது தலைமா கற்பம் பண்ண கூட நீங்க எப்படி எல்லாம் சூழ்நிலைக்கீங்களோ சொல்லி முடியுங்க. அது கூட கீட் ஆகாதீங்க, செயல்பாடுல மெதுவா மாற்றங்கள் ஏற்படும். இது மாதிரி நீங்க பாருங்க. ஓகேங்க, நன்றிங்க. நன்றிங்க. கண்ணையா ஐயா நீங்க பேசலாங்க, வாங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? கண்ணையா? கண்ணையா போலானி ஐயா, வீட்டு பேரு. ஓகேங்க ஓகேங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை. சென்னையில இருந்து பேசுறேன். சென்னை. ஓகேங்க ஓகேங்க, சொல்லுங்க. அது ஆபீஸ் விஷயமாவே எப்பவுமே அதே திங்கிங்காவே இருக்கு, என்ன பண்ணணும் நாளைக்கு என்ன. இப்ப வீட்டுக்கு வந்தா கூட வீட்டு கூட பசங்க கூட இருந்தாலும் வைஃப் கூட இருந்தா கூட இந்த ஆபீஸ் விஷயமே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பதட்டமோ பயமோ, இந்த மாசம் என்ன பண்ண போறோம், இந்த மாசம் இவ்வளவு டார்கெட் இருக்கு, இந்த டார்கெட் எப்படி முடிக்கிறது, அந்த திங்கிங் தான் வந்துட்டு இருக்கேன். நம்ம புரிதல் இருந்தா கூட இப்ப நம்ம தூங்கும் போது கூட அந்த புரிதலோட கொஞ்ச நேரம் அப்படி திங்கிங் எடுத்து தூங்கிடுறேன். தூக்கம் எல்லாம் எதுவும் இது பாதிப்பு இல்லை. இந்த எப்பவுமே இதே பதட்டம் தான். என்னோட டீம்ல இருக்க டீம் என்னோட டீம் மேனேஜர்ஸ் கிட்டயும் வந்து அந்த அந்த பதட்டத்திலே தான் வந்து நான் ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு. சில பேரை பார்க்கும்போது ரொம்ப பொறுமையா இருக்காங்க, எதுவுமே அதை பத்தி கண்டுக்காத மாதிரி இருக்காங்க. அவங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதா, என்ன இவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டேன்றாங்களே, ஆனா அவங்க இன்னும் சிறப்பா பண்றாங்க. எப்பவுமே நம்மளுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, எந்த ஒரு குடி பழக்கமும் கிடையாது. ஆபீஸ் விட்டா வீடு, வீடு விட்டா ஆபீஸ், இது மட்டும் தான் பண்றோம். ஆனா சில பேர் வந்து ஆபீஸ் முடிஞ்ச உடனே குடிக்க போவாங்க, ஆனா மார்னிங் லேட்டா வருவாங்க. ஆனா நம்மளோட அதிகமா டார்கெட் பண்றாங்க, இது வந்து எனக்கு வந்து என்னோட எனக்கு சரியா நிர்வாக பண்ண தெரியாத பிரச்சனையா இல்ல, இந்த பதட்டத்துல வந்து சரியான டிசிஷன் எடுக்காத பிரச்சனையான்னு தெரியல. ஐயா அப்புறம் வந்து நமக்கு இருக்கிற எனர்ஜி வந்து 100% வச்சுக்கோங்க, சிந்திக்கும் ஆற்றல் செயல்படும் ஆற்றல் ரெண்டும் சேர்ந்து ஒரு 100% வச்சுக்கோங்க. நம்ம வந்து அகம்னு ஒன்று இருக்குது, புறம்னு ஒன்று இருக்கு. சரிங்க. இந்த அகம்ங்கிறத மனம்னு சொல்றோம். மனசுக்கு மனசுல என்ன தெரியுதோ அதுதான் நமக்கு தெரியும். உங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய வேலைகள் வந்து நீங்க பாக்குறீங்க, உங்க டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்ணியே ஆகணும். ஆனா பாத்தீங்கன்னா டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கம்மியா தெரியுது. நாளைக்கு என்ன பண்ணுவோமோ தெரியலையே, டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாம போயிடுமோ, ஒரு பயம் பதட்டம் ஏற்படுது, டென்ஷன் ஏற்படுது. இப்ப இந்த டென்ஷன் எப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், உங்க மனசுல காட்டுது அது டார்கெட். இது உங்க டார்கெட் 100 வச்சுக்கீங்க, நீங்க 20 டச் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு, உங்களுக்கு பாசிபிள் 50 தான். இதை மனசு காட்டுது, மனசு காட்டின உடனே ஒரு பதக்கம் ஏற்படுது, ஒரு பயம் ஏற்படுது. நாளைக்கு என்ன பதில் சொல்ல போறோமோ தெரியும், பயம் ஏற்படுது. நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பயம் பதக்கத்தை நிர்வாகம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இதுல இருந்து விடுபடணும், பயம் தான் நமக்கு பெரிய பிரச்சனை. பதட்டமா இருந்தாலும் நம்மளால செயல்பட முடியாது. உங்களுடைய மேலதிகாரி உங்க கூப்பிட்டு கேட்கறாரு, டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சான்னு கேட்கறாருன்னு வச்சுக்கீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்ப நம்ம இந்த டென்ஷனோட போனோம்னா இந்த டென்ஷன்னால என்ன சொல்லணும் கூட உங்களுக்கு தெரியாது, நாம சொதப்பிடுவோம் அப்படின்னு ஒரு டென்ஷனா வர்றீங்க, பயப்படுறீங்க.
இப்ப நமக்கு என்ன நமக்கு இருக்கிற எனர்ஜியில நம்ம என்ன நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய புரிதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசளவுல டென்ஷன் வந்தாலும் சரி பயம் வந்தாலும் சரி எல்லாமே தாட்டு தான், நமக்கு அங்க வேலையே இல்லை. டென்ஷனை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, நிர்வாகம் பண்ணாம விட்டா டென்ஷன் என்ன ஆகும், தொடர்ந்து வந்து நம்ம பாதிச்சிருமா? கண்டிப்பா நடக்காது. டென்ஷன் வரும்போதுதான் உங்க கவனம், நீங்க டென்ஷனை நிர்வாகம் பண்றதை விட்டுட்டு அப்ப டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கான வாய்ப்புகள் எங்க இருக்குன்னு அப்பதான் நீங்க பார்க்கவே ஆரம்பிப்பீங்க. சோ அந்த வாய்ப்புகளை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கான திட்டமிடல், உங்களுடைய 100% எனர்ஜி வந்து பெரும்பாலானவங்க வந்து அகத்த நிர்வாகம் பண்ணி என்ன பண்றாங்கன்னா 75% அகம் நிர்வாகத்துக்கே செலவாகுது, மீதி 25% வந்து செயலுக்கு பயன்படுத்துறாங்க. இந்த டென்ஷனும் பயமும் தான் நமக்கு சூழ்நிலையே பிரதிபலிக்குது, அங்க டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிற சூழ்நிலையை பிரதிபலிக்குது. இது வந்தாதான் நம்முடைய இது நமக்கு உதவிக்கு வந்திருக்குது. நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம என்ன மாதிரி செயல்படணும், செயல்பக்கம் திட்டமிடுங்க. எப்படி செயல்பட்டா நம்மளால சிறப்பாக டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் திட்டமிட்டீங்கன்னா இது உங்களுக்கு உதவிக்கு வரும். நீங்க உள்ள கவனிச்சு உள்ள சரி பண்ண பாத்தீங்கன்னா வெளியே சொதப்பிடுவீங்க. நம்ம ஒரு டார்ச் லைட் இருந்து வச்சுங்களேன், நம்ம கவனத்தை தான் டார்ச் லைட்னு சொல்றேன். இந்த லைட்டை வெளியே அடிச்சோம்னா தான் நம்ம நடக்கிற பாதை கரெக்டா தெரியும், எங்க கால் வைக்கணும் எங்க நடக்கணும்ட்டு. வெளியே அடிக்கிறதுக்கு பதிலாக நீங்க உங்க பேஸுக்கு அடிச்சுட்டு என்ன ஆகும், வெளியே ஃபுல்லா இருட்டா தான் இருக்கும், செயல்படவே முடியாது. நீங்க எண்ணமோ உணர்வோ என்ன வேணா வரட்டும், அதற்கு என்ன வெளியே வேலை செய்யும், உங்க டீமை கூப்பிடுங்க, அதுல திறமையானவங்களை கண்டுபிடிங்க, அதுல அவங்க கிட்ட சில வேலையை ஒப்படைங்க, இல்ல உங்க கெப்பாசிட்டி இவ்வளவுதான் முடியும்னா அது அது எப்படி எதிர்கொள்றதுன்னு பாருங்க. உங்க மேனேஜர்கிட்ட உங்க மேல் அதிகாரிட்ட என்னுடைய டார்கெட் இருக்கு அதை பண்ணவே முடியும் முடிவு பண்ணுங்க. வீட்டுக்கு வரீங்க, வீட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆபீஸ் சம்பந்தமான பயம் வந்தா கூட இது சம்பந்தமா என்ன பண்ண முடியும்னு பாருங்க. ஏதாவது உங்களால வீட்டுக்குள்ள வந்து கூட இதுக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சா அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. இல்ல வீட்டுல வந்து இது சம்பந்தம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது தாட்டா எடுத்துங்க, அவ்வளவுதான். நீங்க வந்துட்டோம், இன்னும் நாளை காலையில போய் பாத்துக்கலாம், இது சம்பந்தமா இன்னும் திங்க் பண்ற வேலை நமக்கு வேண்டாம். வீட்டுல வந்து நம்ம வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க, மனைவி இருக்காங்க, இவங்களுக்கு என்ன தேவை, இங்க வெளியே போகணுமா, வீட்டு சம்பந்தமா என்ன வேலையை பார்க்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துங்க. அது அதுக்கு இடைஞ்சலா என்ன தாட்டு வந்தாலும் அதெல்லாம் தாட்டா எடுத்துங்க. நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க முடிவெடுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆபீஸ் போய் தான் வேலையை பார்க்க போறோம், எதுவானாலும் பரவாயில்ல, நடக்காது நடக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு இங்க செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு வீட்டுல, அந்த ஆபீஸ் வேலை இங்க வீட்டுல செயல்பட்டா டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கான நேரத்தை ஒதுக்கி ஒரு 2 hours டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து அதை பிளான் பண்ணுங்க, அதை செயல்படுத்துங்க. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு வீட்டு வேலையை பாருங்க. ரெண்டையும் வந்து நீங்க இதோடய சண்டை போட்டுட்டு இதையும் பாத்தீங்கன்னா அதுவும் நடக்காது இதுவும் நடக்காது. ஐயா ஓகேங்களா, நீங்க மியூட் ஆயிட்டீங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு மேற்கொண்டு சந்தேகங்கள் இருக்கா சொல்லுங்க. இல்லையா? இல்லையா, நல்லா நல்லா புரிஞ்சிச்சுயா. ஆனா வந்து இப்போ ஆபீஸ், இப்போ வீட்டுக்கு வந்த பிறகு இப்போ ஆபீஸ் ஒர்க்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு வச்சுக்கோங்க, இது பண்ணணும்னு ஒரு நாளைக்கு அதை பண்ணணும் ஞாபகம் வந்துச்சு வச்சுக்கோங்களேன், அது வந்து டைரியில குறிச்சுக்கிட்டா கூட அதை வந்து நாளைக்கு எப்படி பண்ணணும், அது எப்படி பண்ணணும், அது எப்படி இது ஒரு ஆள் இப்படி வந்தா அப்படி பண்ணணுமே அப்படி பண்ணுமே சொல்லிட்டு அது ஒரு அதுக்காக மறுபடியும் அங்க அங்க திங்கிங்ல போயிடுறேன் நானு. அறியாம போயிட்டா ஓகே, நீங்க என்னன்னா நீங்க முடிவெடுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. நீங்க இது சம்பந்தம் வந்தா கூட என்ன பண்றீங்கன்னா ஒரு சீட்ல குறிச்சிட்டு விட்டுருங்க, முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான். அப்புறம் இப்படி பண்ணா என்னென்ன ஆகும் அப்படின்னு மனசு வந்து செயின் மாதிரி போகும். எது நடந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு பாத்துக்கலாம், நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா அது வராது. வாங்க வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். டைம் கிட்டத்தட்ட 9:51 வேற ஏதாவது இது சம்பந்தமான கேள்விகள் இருந்தா நம்ம அதுக்கு பதில் கொடுக்கலாம். ஏன்னா நானே கிட்டத்தட்ட நிறைய நேரம் எடுத்துட்டேன் இதை விளக்கறதுக்காக. வாங்க நிஷா சுந்தரம் வாங்க, உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேங்கம்மா, நீங்க பேசலாம். ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம்மா, நான் நிஷா ஜெர்மனில இருந்து பேசுறேங்க.
ஓ ஓகேம்மா வெல்கம் தேங்க் யூ ஐயாவோட ரீசெண்டா கொஞ்சம் கன்சல்டேஷன் பண்ணி கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் வீடியோஸும் பார்த்துட்டு இருக்கேன் எஸ்பெஷியலி இந்த ஓசிடி பத்தி நான் எல்லா வீடியோஸுமே பார்த்துட்டு இருக்கேங்க ஓ அப்படியா வெரி குட் ஆமாங்கய்யா சோ எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கு இப்போதான் எனக்கு அது ஓசிடின்னு புரிய ஆரம்பிச்சது சோ நான் நிறைய இந்த ரிலேட்டடா கூகுள்ல யூடியூப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கு என்னென்ன பண்ணுமோ நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தேன் இது மாதிரி ரிலேட்டடா ஒரு குரூப்ல இருந்தேன் பட் எனக்கு அது என்ன இருந்தாலும் தமிழ்ல விளக்குற மாதிரி அதுல எனக்கு அவ்வளவு தெளிவு கிடைக்கல இப்ப எனக்கு புரிதல் இருக்கு பட் எனக்கு எப்படின்னா ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் மட்டும் இல்லாம நிறைய விஷயத்துல இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கூட வேலை செய்யறத பத்தி வேலையில இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வருங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க எப்படி இருக்குன்னா எனக்கு இப்போ வேலை ட்ரை பண்றதுக்கே நான் ஆங்ஷியஸா இருப்பேன் சோ நான் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணுவேனா இன்டர்வியூ ஒழுங்கா அட்டன் பண்ணுவேனா அந்த தாட்ஸ் வந்து ரியலா இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால என்னால அந்த ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியல சோ எப்படி மேனேஜ் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து மைண்டுக்குள்ளேயே தாட்ஸை சரி பண்ணி நீங்க சொல்ற மாதிரி 75% வந்து தாட்ஸை சரி பண்றதுலயே நான் செலவு பண்ணி பட் ஐம் நாட் கெட்டிங் எனி சொல்யூஷன் திரும்ப திரும்ப இந்த பேட்டர்னுக்குள்ளேயே நான் இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ இது வந்து ஒரு இந்த விஷயம் மட்டும் இல்ல நிறைய விஷயத்துல சின்ன சின்ன டெசிஷன் மேக்கிங்க்கு கூட அது ரொம்ப ஒரு ஹாபிட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ ஓசிடினா லைக் ஒரு பர்டிகுலர் இது மட்டுமாயா எனக்கு நிறைய விஷயத்துல இருக்கனால லைக் எனக்கு இது ஜெனரலைஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு சோ அதுக்கு இது இதே அப்ரோச் தான் நாங்கயா ஒண்ணே ஒண்ணு மனசு என்ன எண்ணங்கள் வந்தாலும் சரி என்ன உணர்வு வந்தாலும் சரி அத வந்து பயன்படுத்தி வெளிய வேலையை செஞ்சுக்கலாம் நம்ம அதை நிர்வாகம் பண்ற எந்த வேலையுமே நமக்கு இல்ல அப்படிங்கிறது இருந்துட்டா போதும் நீங்க எல்லாத்தையும் வந்து ஓப்பனா வந்து ஃபேஸ் பண்ணுங்க ஒரு இன்டர்வியூக்கே போனா கூட எதுக்கு ஒரு அதாவது நமக்கு இருக்கிற நாலேஜ் வச்சு நம்ம பேச போறோம் அவ்வளவுதான் நீங்க எதுவும் முன்கருத்து வச்சுக்க தேவையில்லை இந்த இன்டர்வியூ வந்து எந்த மாதிரி பேச சொல்லலாம் அப்படின்னு எந்த ஒரு முன்கருத்து வச்சுக்காதீங்க ஓப்பனா ஃபேஸ் பண்ணுங்க அப்பதான் வந்து அவங்க என்ன கேள்வி கேட்க வர்றாங்கன்னு நமக்கு புரியும் நீங்க வந்து திறந்த மனதோட ஒரு அணுகும்போதுதான் அங்க இருக்கக்கூடிய யதார்த்தம் நமக்கு நல்லா புரியும் நம்ம ஒரு பயத்தோடையோ ஒரு முன்கருத்தோடையோ போகும்போது நம்ம கேள்வியே சரியா அப்சர்வ் பண்ண முடியாது ஓப்பனா ஃபேஸ் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க வந்து நமக்கு நல்லா ஏற்கனவே நீங்க எப்படி அதை வந்து அணுகுனீங்க அதோட சிறப்பா தான் அணுகுவீங்க அந்த வகையில நீங்க புரிதல் வந்து உங்களுக்கு போதும் நீங்க ஏதாவது டவுட் கேட்டாலும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க டார்கெட்டில் வேலை செய்யும் அனைவருக்குமே உள்ள பொதுவான பிரச்சனை தான் இது நம்ம ஐயாவின் புரிதலால் இதுல இருந்து வெளிவருது மிக மிக எளிது கண்டிப்பா ரொம்ப கரெக்டா சொன்னீங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டின் இருக்கும் நம்முடைய கெப்பாசிட்டினுடைய ஹை என்று நம்ம மீட் பண்ணலாம் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் எவ்ரி ஒன் இண்டிவிஜுவல் தாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் திறமை இருக்கும் கெப்பாசிட்டி இருக்கும் அவங்கவுங்க அவங்கவுங்க திறமை அவங்களுக்கு உண்டான கெப்பாசிட்டியா செய்ய முடியாமதான் தடுமாறிட்டு இருக்காங்க நீங்க உங்களை முழுசா ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய முழு திறமையை வெளிப்படும் அந்த வகையில வந்து இதுதான் வாய்ப்பே வேற வழியே கிடையாது இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால எளிமையா இருந்து விடுபட முடியும் நம்மளால நன்றிங்க உங்க மெசேஜுக்கு வாங்க வேற ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா 9:55 ஏதாவது கேள்வி வந்தா நம்ம இறுதி கேள்வியா வச்சுக்கலாம் இந்த செஷனுடைய இறுதி கேள்வியா வச்சுட்டு நிறைவு பண்ணலாம் வாங்க ஓகே கேள்வி எதுவும் இல்லை அதனால நம்ம நிறைவு பண்ணிடுவோம் நீங்க என்னுடைய நம்பர் பாருங்க கீழே கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு இது சம்பந்தமான உங்களுக்கு சந்தேகங்கள் பேசணும்னா நீங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு பேசலாம் நான் டெய்லியுமே வந்து 8:30 ஈவினிங் வந்து ஃப்ரீயா தான் இருப்பேன் 8:30 to 9:30 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஏதாவது பர்சனலா பேசணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த நம்பருக்கு கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் நீங்க முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதுக்கான டைம் ஒதுக்கி நம்ம பேசலாம் அதுக்கான கவுன்சிலிங் என்ன நான் கொடுக்குறேன் உங்களுக்கு டெஃபினட்டாக இதுதான் தீர்வு இந்த தீர்வு தான் நமக்கு வந்து விடுதலை கொடுக்கக்கூடியது அதனால எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் நிரந்தரம் கிடையாது அதுல இருந்து ஈஸியா நம்மளால விடுபட முடியும் என்று சொல்லிக்கொண்டு
நான் நிறைவு பண்ணிடுறேன். கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.